பெரிய கொள்ளை அடித்துக் கொண்டிருந்த ஒரு கும்பலை நிறுத்தி வைத்திருக்கிறார் ஆளுநர். வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசோடு, விடுதலை சிறுத்தைகளோடு, கம்யூனிஸ்ட் கட்சிகளோடு இன்னும் கூட்டணியில் நீடிப்பதே ராஜீவ்காந்திக்கு காங்கிரஸ் கட்சி செய்யும் மிகப்பெரிய துரோகம். இவர்கள் துரோகிகள். கிஷோர் கே சுவாமி என்கின்ற ஒரு அரசியல் விமர்சகர், அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சித்ததற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார். நான் என்ன சொல்றேன், சரி அவர் மோசமா வரும் சரி, அப்ப ஏன் சாதிக்க கைது பண்ணல, ஆராசாவை ஏன் கைது பண்ணல, இந்து பெண்கள் எல்லாம் வேசிகள் என்று சொன்ன திருமாவளவனை ஏன் கைது செய்யவில்லை, தமிழ்நாட்டில் தமிழை ஒழித்த ஒரு கட்சி இருக்கிறது என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம். பாவம் துரைமுருகன் கண்ணுக்கு பாஜக பிசாசா தெரியுது, பிசாசு பயம் வராது. ஆனால் பயப்படுவது யார், நாங்க எப்பேற்பட்ட கட்சி தெரியுமா அப்படின்னு சொல்றவங்க பிசாசை கண்டு பயந்து கொண்டிருக்கிறார்கள். மிக மிக மோசமாக இருக்கிறது. ஏதாவது வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் டாஸ்மாக் வியாபாரம் தான் அதிகமாக வளர்ந்திருக்கிறது. நாரதர் மீடியா நேயர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் பாஜக மாநில துணைத் தலைவர் திரு நாராயணன் திருப்பதி அவர்கள். வணக்கம். வணக்கம். ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காணலாம் அப்படின்னு சொன்னவர் சிஎன் அண்ணாதுரைன்னு சொல்லிட்டு, ஏழைகளின் சிரிப்பில் நான் கருணாநிதியை காண்கிறேன்னு தமிழக முதல்வரும் திமுக கட்சியின் தலைவருமான ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். தற்போது திராவிட மாடல் ஆட்சியில் தமிழகத்தில் உள்ள ஏழை மக்களின் முகத்தில் சிரிப்பை காண முடிகிறதா? முதல்ல ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காண்கிறேன் சொன்னது அண்ணாதுரை இல்லை, அதை சொன்னது ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். அதை அவரிடமிருந்து எடுத்துக்கொண்டு ஏதோ இவர் கண்டுபிடித்தது போல வழக்கம் போல இந்த திராவிட மாடல் அப்படிங்கறத காப்பி அடிக்கிறது தான். ஸோ இதை ஏதோ செஞ்சாங்க. ஸோ அதனால ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காண்பு என்று சொன்னது ரவீந்திரநாத் தாகூர் அண்ணாதுரை அல்ல. ஆனால் இப்பொழுது அந்த ஏழைகளின் சிரிப்பில் நான் கலைஞரை காண்கிறேன் என்று திரு ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். நான் அதை தான் இன்று ஒரு பதிவிட்டேன். இன்று ஏழைகள் அவர்களுடைய வாழ்க்கை சிரிப்பாய் சிரித்துக் கொண்டிருக்கிறது, எள்ளி நகையாடி கொண்டிருக்கிறது. அந்த அளவிற்கு மோசமாக இன்னைக்கு வந்து கட்டமைப்புகள் மிக மோசமாக இருக்கின்றன. நிர்வாக சீர்கேடுகள், லஞ்சம், ஊழல், சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, மிக மோசமான தரமற்ற கல்வி, இப்படி எல்லா விதத்திலும் இந்த அரசாங்கம் தோற்றுப்போய் ஏழைகளின் வாழ்வு சிரிப்பாய் சிரித்துக் கொண்டிருக்கிறது. அதைத்தான் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருப்பார் என்று நான் நினைக்கிறேன். அதனால இந்த 1.5 வருடத்துல எந்த விதமான அடிப்படை வசதிகளையும், எந்த விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்புகளையும் வலுப்படுத்தவில்லை, மாறாக அவை வலுவிழந்து போயிருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு மிக மோசமாக இந்த தமிழகத்தினுடைய தலையெழுத்து மிக மிக மோசமாக இருக்கிறது. ஏதாவது வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் டாஸ்மாக் வியாபாரம் தான் அதிகமாக வளர்ந்திருக்கிறது. இன்னைக்கு பல இடங்கள்ல நாம பார்க்கிறோம், இந்த 1.5 வருடத்துல எங்கேயுமே இவர்கள் சொன்ன எந்த திட்டங்களுமே, அதாவது முடிக்க வேண்டும் என்று கூட நாம் சொல்லவில்லை. வேலை வாய்ப்புக்கான எந்த திட்டங்களையும், தொழில் தூங்குவதற்கான எந்த திட்டங்களையும் இவர்கள் முடித்திருக்க வேண்டும் என்று கூட சொல்லி இன்னும் துவங்கவே இல்லை. உதாரணத்திற்கு மார்ச் மாசம் தூத்துக்குடியில போய் ஒரு பெரிய ஃபர்னிச்சர் பூங்கா உருவாக்க போறோம் நாங்க, அதனுடைய வேலை என்ன ஆச்சு அப்படின்னா, இன்னும் அங்க போய் பாருங்க, போர்டு நெட்டு வந்தாங்க, அந்த போர்டு அப்படியே இருக்குது, அவ்வளவுதான். அதே போல துபாய்க்கு போனாங்க, எவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ல எத்தனை வரன்னாங்க, என்ன நடந்துச்சுன்னா இது வரைக்கும் ஒன்றும் தெரியல. அப்போ இங்கு இவர்கள் தொழில் முன்னேற்றம் காணாததுனால இங்க வருவாய் குறைகிறது. வருவாய் குறைகிறதுனால என்ன பண்றாங்க, பால் விலையை ஏத்துறாங்க. இங்க டாஸ்மாகினுடைய மதுவினுடைய விலையையும் மதுவினுடைய கடைகளுடைய பார்களுடைய எண்ணிக்கையும் ஏற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு வந்து பால் விலையை ஏத்துறாங்க, டீசல் விலையை குறைக்கல, அந்த வரியை குறைக்கல. இப்படி மின்கட்டணம், இப்ப சென்ற மாதம் எல்லாம் எனக்கு 6000 ரூபாய் மின்சார கட்டணம், போன மாசத்துலேருந்து அப்படியே அது 12000 ரூபாய் டபுள் ஆயிடுச்சு. அந்த அளவிற்கு இன்னைக்கு மக்கள் மிக மோசமான ஒரு செலவினங்கள் அதிகரித்து, வருவாய்க்கு ஏற்ற அந்த செலவினங்கள் அதிகரித்திருக்கின்றன மிக பயங்கரமாக. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில திரு ஸ்டாலின் அவர்கள் மக்களுடைய ஏழைகளின் சிரிப்பில அப்படின்னு சொல்லுவது தவறானது. ஏழைகளுடைய வாழ்க்கை சிரிப்பாய் சிரித்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. பாஜக ஆளாத மாநிலங்களில் ஆளுநர்கள் RSS தொண்டர்கள் போல பணியாற்றுகின்றனர்னு BJP தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியிருப்பதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதற்கு உங்களுடைய கருத்து என்ன? நான் என்ன சொல்றேன், நம்ம வந்து ஆளுநர்கள் தங்களுடைய கடமையை செய்கிறார்கள் என்றது நாம் சொல்லுவோம். ஆனால் இவங்க தொடர்ந்து இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஒரு விஷயம் தாங்க. ஆமா,
ஆர்எஸ்எஸ் மாதிரி செயல்பட்டா நல்லதானே. ஆர்எஸ்எஸ் தேசபக்தி இயக்கம், ஆர்எஸ்எஸ் தெய்வபக்தி இயக்கம், ஆர்எஸ்எஸ் கலாச்சார இயக்கம், ஆர்எஸ்எஸ் பண்பாட்டு இயக்கம். அதனால கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கம், நாகரீகம், பண்பாடு, கலாச்சாரம் இவைகளை எல்லாம் போற்றி பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பினுடைய அது அந்த அமைப்பை போல கவர்னர் செயல்பட்டால் நல்லது தானே. அதனாலதான் எதிர்க்கிறாங்க. ஏனென்றால் இங்கு ஒழுக்கம், நேர்மை, நீதி, நியாயம், அதே மாதிரி கலாச்சாரம், பண்பாடு இவைகள் எல்லாம் நாம் சொன்னால் ஐயோ அதெல்லாம் வேண்டாம். ஏனென்றால் இவர்களுக்கு தெரிந்தது அனைத்துமே ஒழுக்கமின்மை, சீர்கேடு, அதே மாதிரி பண்பாட்டு சிதைவு, கலாச்சார சீர்கேடு, இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிற திருமாவளவனுக்கு ஆளுநர் நீ ஒழுங்கா இருக்கணும், நீ வந்து தமிழர்களை வந்து நல்ல ஒரு பண்பாட்டு தளத்துல வரணும், தமிழ்நாடு முன்னேற வேண்டும் என்று சொன்னார் அதையெல்லாம் கேட்பார்களா, சட்டப்படி நடக்க வேண்டும் என்று சொன்னால் கேட்பார்களா, நியாயமா நடக்கணும்னு சொன்னா கேட்பாங்களா? அதனால திருமாவளவன் சொல்றதுல ஒண்ணும் பெரிய எனக்கு ஒண்ணும் ஆச்சரியம் இல்லை, அவர் அப்படிதான் சொல்லுவார். தமிழக ஆளுநராக இருக்கக்கூடிய ஆர் என் ரவி அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்படுகிறார்னு திமுக அரசும் திமுக கட்சியை சேர்ந்தவர்களும் பாத்தீங்கன்னா அவருக்கு எதிரான குரல் கொடுத்து வராங்க, ஆளுநரை திரும்ப பெற வேண்டும் என கோரிக்கை கூட வச்சு வராங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆமா சார், ஆளுநர் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொன்னாரு, அதே மாதிரி ஆயிடுச்சு. ஆளுநர் வந்து பிஎஃப்ஐ பத்தி சொன்னாரு, பிஎஃப்ஐக்கு தடையும் வந்துருச்சு, இங்க பயங்கரவாதிகள் நடமாட்டம் இருக்கிறதுன்னு சொன்னாரு, அதுவும் இப்போ நிரூபணம் ஆயிடுச்சு. அதனால பயப்படுறாங்க ரவி அவர்கள, ஆளுநர் அவர்கள் என்ன சொல்லி விடுவாரோ, என்ன செய்து விடுவாரோ என்று. தவறு செய்பவர்கள் தான் பயப்பட வேண்டும், அச்சப்பட வேண்டும். தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள், அதனால் ஆளுநர் மீது அச்சப்படுகிறார்கள். ஏனென்றால் ஆளுநர் தான் ஒரு மாநிலத்திற்கான தலைமை. அப்ப அப்படி இருக்கும் பொழுது அவர் அவருடைய அதிகாரத்தை எங்கேயாவது பயன்படுத்தி விடுவாரோ அப்படின்னு பாக்குறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா ஆளுநர் வந்து 21 கோப்புகளை வச்சிருக்கிறாரு, கையெழுத்து போட மாட்டேங்க. அந்த 21 கோப்புல 14 மேலான கோப்புகள் வந்து பல்கலைக்கழகங்கள் குறித்து சம்பந்தப்பட்டவை. அதுல வந்து குறிப்பா துணைவேந்தர்களுடைய நியமனம் குறித்து ஏன் அதை வந்து ஆளுநர் ஹோல்டு பண்ணி வச்சிருக்கிறாருன்னு சொன்னாக்கா, இவங்க ஆளுநரை அதுல இருந்து நீக்கி அரசுக்கு அதிகாரம், அதாவது முதலமைச்சருக்கு அதிகாரம் என்று கொண்டு வருகிறார்கள். கேரளாவில் என்ன நடந்துச்சு அதே மாதிரி இங்க ட்ரை பண்றாங்க. ஆனால் அதெல்லாம் அந்த பாச்சாவெல்லாம் இங்க பலிக்காது. ஏனென்று சொன்னால் இவர்கள் கடந்த 30 வருடங்கள்ல பாத்தீங்கன்னா, அது மதுரை காமராஜர் பல்கலைக்கழகமாகட்டும், சென்னை பல்கலைக்கழகமாகட்டும், பாரதியார் பல்கலைக்கழகமாகட்டும், அம்பேத்கர் பல்கலைக்கழகமாகட்டும், பாரதிதாசன் பல்கலைக்கழகமாகட்டும், மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகமாகட்டும், எங்க எல்லா தமிழக பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தர்களாக எப்படி அரசாங்கத்தால் கட்டாயப்படுத்தப்பட்டு அழுத்தம் கொடுத்தப்பட்டு நியமிக்கப்பட்ட துணைவேந்தர்கள் எல்லாருமே ஒண்ணு ஜெயில இருக்கிறாங்க, இல்ல பெயில இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு முறைகேடுகள் இந்த ஒரு 5-6 வருஷமாதான் ஒரு சரியான முறையில நியாயமான தகுதி பெற்ற நேர்மையான துணைவேந்தர்கள் நியமிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆளுநரால். அப்போ வசூல் கொள்ளை போய்விட்டதே, நம்ம வசூல் அடிக்கிறது நின்று போயிருமே, கொள்ளை அடிப்பது குறைந்து போய்விடுமே என்கிற காரணத்தினாலதான் இவர்கள் எதிர்க்கிறார்கள். ஆளுநர் இதற்கு முட்டுக்கட்டையாக, எதற்கு கொள்ளையடிப்பதற்கு முட்டுக்கட்டையாக இருந்து விடுவாரே, நாம வந்து துணைவேந்தர்களாக நம்முடைய கட்சியினரை நியமித்தால், நம்முடைய உறவினர்களை நியமித்தால் அதன் மூலமாக பேராசிரியர் நியமனங்கள்ல கொள்ளையடிக்கலாம், துணைவேந்தருடைய நியமனங்கள்ல கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கலாம், ஒரு குண்டூசி வாங்கறதுல இருந்து டேபிள் வாங்கறதுல இருந்து எல்லாத்துலயும். ஏன் ஒரு ஒரு துணைவேந்தருக்கும் 10-15 கார், பல டிபார்ட்மெண்ட் இது கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கொள்ளையடித்து கொண்டிருந்த ஒரு கும்பலை நிறுத்தி வைத்திருக்கிறார் ஆளுநர் கடந்த ஒரு 5-6 வருடங்களாக. அது பன்வாரிலால் புரோஹித் அவர்களாகட்டும், அல்லது இப்பொழுது இருக்கக்கூடிய திரு ஆர் என் ரவி அவர்களாகட்டும், அதனாலதான் இவங்க எதிர்க்கிறாங்க, பயப்படுறாங்க, ஆளுநர் திரும்பி போகணுன்றாங்க. ஏன்னா கொள்ளையடிக்க முடியவில்லையே என்கிற காரணத்தினாலதான் அப்படி ஒரு சத்தம் கொடுக்குறாங்க. அதுக்கெல்லாம் வந்து ஆளுநர் ரவியும் மஞ்ச போவதில்லை, மத்திய அரசும் மஞ்ச போவதில்லை. தமிழ்நாடு என்பது தனிநாடு அமைவதே தமிழ் தேசியத்தின் இலக்காக இருக்க வேண்டும்னு பிசிக கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் இது போல ஒரு பேச்சு மேடைகளில் பேசி வருவதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, திருமாவளவன் அவர்களுக்கு நம்முடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னது போல வேற வேலை இல்லை, எதையாவது பேசிக்கிட்டு இருக்கணும். அதனால மக்களிடையே மொழி வெறியை, மக்களிடையே மாநில வெறியை ஊட்டி வளர்க்க வேண்டும், ஏதாவது பிரிவினைவாதம் பேச வேண்டும், இளைஞர்களை
எப்படியாவது முழுங்கெடுக்க வேண்டும். இதுதான் வந்து திருமாவளவன் அவர்களுடைய இலக்காக இருக்கிறது. அந்த இலக்கை வந்து நாம முறியடிப்போம். இதெல்லாம் இனிமேல்லாம் மக்கள் எல்லாம் இந்த பிரிவினைவாதத்திற்கு கோஷத்திற்கெல்லாம் அஞ்ச மாட்டார்கள். அதனால திருமாவளவனே கூட அந்த உரையில அந்த பேச்சில பேசும் பொழுது தனி நாடு கேட்க முடியாது, மொழியில் தேசியம் பேசுகிறோம் என்றெல்லாம் எல்லோரையும் குழப்பி, தானும் குழம்பி எல்லாரையும் குழப்பி எதெல்லாமோ பேசுறாரு. அவருக்கு பயமும் இருக்குது, ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நாம எப்படியாவது இந்த மாதிரிலாம் பேசிட்டா நம்மளை ஏதாவது செஞ்சிருவாங்களோ நீக்கிடுவாங்களோ அப்படிங்கிற பயமும் இருக்குது. அதனால தொடர்ந்து திருமாவளவன் அவர்கள் தமிழ்நாட்டில் மத வெறியை தூண்டுவது, இரு மதங்களுக்கு இடையே பிளவை உண்டாக்குவது, பிரிவினைவாதம் பேசுவது, இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால் இதை திருமாவளவன் தானாக செய்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை. திமுகவினுடைய தூண்டுதலினால்தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார். அதிமுக மெகா கூட்டணி அமைத்தாலும் அதை இயக்க போவது மோடி அமித்ஷா தான். தமிழகத்துல அதிமுக வந்து மோடியின் முகமாக பார்க்கப்படுகிறது. எனவே அதிமுக தமிழகத்தில் மீண்டும் பலம் வாய்ந்த கட்சியா வர முடியாதுன்னு தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் கே எஸ் அழகிரி குற்றச்சாட்டு வைக்கிறார். நீங்க இதை எப்படி பார்க்கலாம்? நான் என்ன சொல்றேன், கூட்டணி பத்தி பேசுறதுக்கெல்லாம் இவங்களுக்கு தகுதியே கிடையாது. யாருக்கு? காங்கிரசுக்கு. அதுவும் அழகிரிக்கு சுத்தமா தகுதி இல்லை. ஏனென்றால் தரமும் இல்லை. ஏனென்றால் ஒரு அவருடைய சொந்த கட்சி தலைவரை, இந்தியாவினுடைய முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியை கொன்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாகி ஒரு குற்றவாளி சிறை தண்டனை பெற்று 30 வருடங்கள் சிறையில் இருந்தவரை வரவேற்று ஆரத்தழுவி கட்டிப்பிடித்து வரவேற்ற ஒரு கட்சியுடன், அந்த தலைவருடைய கட்சியுடன் கூட்டணியில் தொடர்கிறார்களே, 6 பேரை நீதிமன்றம் தன்னுடைய அதிகாரத்தை வைத்து விடுவித்தது. ஆனால் அதற்கு எதிராக இவர்கள் குரல் கொடுக்க முடியாதது மட்டுமல்ல, அந்த கட்சிகள் எல்லாம், அந்த கூட்டணி கட்சிகள் உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் இந்த நீதிமன்றம் விடுவித்ததை வரவேற்று அவர்களுக்கு வரவேற்பு கொடுத்தது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த நீதிமன்ற உத்தரவின்படி வெளியே வந்தவர்கள் அத்தனை பேருமே ஏதோ தாங்கள் எதுவுமே செய்யவில்லை என்பது போல சொல்வதும், இது தமிழர்களுக்கான வெற்றி என்றெல்லாம் சொல்வதையும், வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசோடு, விடுதலை சிறுத்தைகளோடு, கம்யூனிஸ்ட் கட்சிகளோடு இன்னும் கூட்டணியில் நீடிப்பதே ராஜீவ்காந்திக்கு காங்கிரஸ் கட்சி செய்யும் மிகப்பெரிய துரோகம். இவர்கள் துரோகிகள். இவர்கள் சொந்த தலைவருக்கே துரோகம் செய்யும் மோசமான கட்சியினர். அதனால அவங்களுக்கெல்லாம் வந்து அதிமுக பாஜக கூட்டணி பத்தி பேசுவதற்கு தகுதியே கிடையாது, அடிப்படை உரிமையே கிடையாது. அதனால சொந்த கட்சிக்கு துரோகம் செய்யற இவங்கெல்லாம் இன்னொரு கட்சி பத்தில பேசக்கூடாது. வெட்கம், வெட்கக்கேடு, வெட்கம், மானம், ரோஷம், சூடு, சுரணை எதுவுமே இல்லை இவங்களுக்கு. இவங்க இவ்வளவு பேரை, அவ்வளவு பேரை வந்து பாராட்டுறாங்க. இப்படி இந்த தமிழ்நாட்டுல இவங்க வந்து ஓப்பனா வந்து நளினி, ரவிச்சந்திரன் போன்றவரெல்லாம் தாங்கள் எதுவுமே செய்யாத போன, அதுவும் நளினி கேட்கிறார், நாங்கள் சிறையிலே இருந்து விட்டால் ராஜீவ் காந்தி திரும்ப வந்து விடுவாரான் அந்த அளவிற்கு பேசுகிறார்கள் என்றால், அதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில். வெட்கம் கெட்ட, உண்மையிலேயே சொல்கிறேன், வெட்கம் கெட்டவர்கள். அதனால இவங்களுக்கு எங்களுடைய கூட்டணி குறித்து எல்லாம் இவர்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை. தமிழகத்துல பாஜக கால் ஒன்று விட மாட்டோம், பாஜக மலர விட மாட்டோம்னு திமுக சொல்லி வந்த காலம் போய் இப்ப மேடையில திமுக மூத்த தலைவரும் அமைச்சருமான துரைமுருகன் சொல்கிறார், பாஜக பிசாசு போன்ற வந்து கொண்டிருக்கிறது, அதிகாரத்துடன் வந்து கொண்டிருக்கிறது, வளர்ந்து கொண்டிருக்கிறது பேசியிருக்கிறார். இந்த மாதிரியான பேச்சு நீங்க எப்படி பாக்கு? பிசாசுங்கிறது ஒரு மாயை அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதுல ஆராசா வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறார், பிசாசுன்னா ஒரு மாயை, அதனால பிஜேபி ஒரு மாயை தான். துரைமுருகன் அதை தான் சொன்னாரு. ஆனால் நான் என்ன கேட்கிறேன், பிசாசுங்கிறது ஒரு மாயையா இருக்கட்டும், ஆனால் உண்மையிலேயே அச்சம் இருப்பவர்களுக்கு தான் பிசாசுன்னு வரும். அந்த மாயை யாருக்கு தோன்றும்? தைரியமாக இருப்பவர்களுக்கு அந்த மாயை வராது, பிசாசுன்னு பயம் வராது. ஆனால் பயப்படுவது யார்? நாங்கள் எப்பேற்பட்ட கட்சி தெரியுமா அப்படின்னு சொல்றவங்க பிசாசை கண்டு பயந்து கொண்டிருக்கிறார்கள், ராட்சசனை போல வளர்ந்து கொண்டிருக்கிறது பாஜகன்னு, பாஜகவை கண்டு மிரண்டு அரண்டு போயிருக்கிறார்கள் இவர்கள். அதனாலதான் பாவம் துரைமுருகன் கண்ணுக்கு பாஜக பிசாசா தெரியுது, அவர்களுடைய கண்கள் பலவீனமாகி விட்டதுன்றதுதான் உண்மை. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆளக்கூடிய திமுக அரசாங்கமானது தமிழை வளர்ப்பது நாங்கள் தான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த சமயத்துல மோடி அரசாங்கமானது, மோடி தலைமையில்
காசி தமிழ் மாநாடு, காசி தமிழ் சங்கமம் நடத்தி இருக்கீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. காசி தமிழ் சங்கமம் என்பது நம்முடைய தமிழகத்திற்கும் காசிக்கும் வாரணாசிக்கும் உள்ள நெருக்கத்தை, நீண்ட கால தொடர்பை, கலாச்சார பண்பாட்டு இணைப்பை விளக்குவதற்காக நடக்கிற ஒரு விஷயம். தமிழ் மொழிக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து இந்த இந்த நாட்டில் எல்லா மொழிகளையும் விட தமிழ் மொழிதான் சிறந்த மொழி, இந்த உலகத்திலேயே மூத்த மொழி என்று தொடர்ந்து சுதந்திர இந்தியாவில தொடர்ந்து 8 வருடங்களாக பறைசாற்றி கொண்டு வருபவர் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதனால தமிழகத்தின் பால் அவர் கொண்டிருக்கக்கூடிய அக்கறை, தமிழ் மொழியின் பால் அவர் கொண்டிருக்கக்கூடிய அளவிலா காதல், இது எல்லாருமே இந்த நிகழ்வை, அதாவது காசி தமிழ் சங்கமத்தை நமக்கு வந்து உறுதி செய்கிறது. அதனால பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர், 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழகத்துக்கும் காசிக்கும் உள்ள தொடர்பு, அங்கே கூட பல கோவில்கள் இருக்கின்றன, தமிழர்களுடைய பண்பாட்டுடன் கூடிய, கலாச்சாரத்துடன் கூடிய, சிற்ப கலைகளுடன் கூடிய கோவில்கள் இருக்கின்றன. நம்முடைய ஊரிலிருந்து பல்வேறு மடாதிபதிகள் அங்கே சென்று பல மடங்களை, ஏனென்று சொன்னால் தமிழகத்திலிருந்து அங்கே செல்பவர்கள் தங்குவதற்காக அந்த காலத்திலேயே பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாலேயே கட்டி இருக்கின்றனர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இது இதோடு நிற்க போவதில்லை. நம்முடைய தமிழகத்திற்கும் இந்தியாவுடைய மற்ற பகுதிகளுக்கும் என்னவெல்லாம் ஒரு இணைப்பு பாலம் இருந்திருக்கிறது என்பதை எல்லாம் தொடர்ந்து நாம் செய்து கொண்டுதான் இருக்க போகிறோம். திருக்குறளை பல மொழிகளிலே மொழிபெயர்த்து தந்திருக்கிறோம். இதையெல்லாம் நாம் செய்யும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் பயப்படுகிறது. ஏனென்றால் தமிழ் என்கிற மொழி அரசியலை, மலிவான அரசியலை செய்து கொண்டிருந்தவர்கள் உண்மையிலேயே தமிழுக்கு நாம் தொண்டாற்றும் பொழுது அச்சம் உறுகிறார்கள், பயப்படுகிறார்கள். அதனால அவர்கள் வாய்க்கு வந்தபடி எல்லாம் எதையோ பிதற்றி கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே தமிழக அரசுக்கு அழைப்பு விடுத்த போதும் தமிழக அரசு சற்றே பின்வாங்கி அவர்கள் எதுவும் செய்யாது இருப்பது என்பது உண்மையிலேயே இது வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். அதனால இவங்களுக்கு தமிழை முன்னேற்றுவது இல்லை, தமிழ்நாட்டில் தமிழை ஒழித்த ஒரு கட்சி இருக்கிறது என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம். தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று சொல்பவர்களை தான் தங்களுடைய குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். தமிழன் காட்டுமிராண்டி என்று சொன்னவரைத்தான் தங்களுடைய ஆஸ்தான நாயகனாக கொண்டாடி கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். ஆங்கிலம்தான் வேண்டும், வெள்ளையர்கள் தமிழகத்தை விட்டு போகக்கூடாது என்று சொன்ன அவர்களைத்தான் இன்றைக்கு தங்களுடைய மகா சன்னிதானமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ் மொழியை பற்றியோ, தமிழகம் பற்றியோ, தமிழர்கள் பற்றியோ பேசுவதற்கு அருகதை ஏற்றது திராவிட முன்னேற்ற. திமுகவில் இருக்கக்கூடிய ஆ ராசாவாகட்டும், சையிதை சாதிக்காகட்டும், இந்து பெண்களையும், பாஜகவில் இருக்கும் நடிகைகள் பெண்களையும் தரக்குறைவாக விமர்சித்தனர். திமுக கட்சியும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை, ஆளுகின்ற கட்சியும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆனா திமுகவுக்கு எதிராக பேசினா உடனடி அவர்கள் மீது கைது, வழக்குகள் பாய்வதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதிகாரத்தை அவர்கள் துஷ்பிரயோகம் செய்கிறார்கள், அடக்குமுறை ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நியாயமான நேர்மையான ஒரு ஆட்சியை, அதிகாரத்தை அவர்கள், நிர்வாகத்தை தவற விட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் சொல்லுவேன். நேற்றைய தினம் கூட, நேற்றைய முன்தினம் கூட நம்முடைய திருநெல்வேலி மாவட்ட தலைவர் தயாசங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மாடுகளை, தெருவில் திரிந்த மாடுகளை மாநகராட்சி ஏலம் விடுவது குறித்து அவர் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதே மாதிரி கிஷோர் கே சுவாமி என்கின்ற ஒரு அரசியல் விமர்சகர், அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சித்ததற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார். நான் என்ன சொல்றேன், அவர் மோசமாக ஏதோ விமர்சனம் செய்தார் என்றெல்லாம் சொல்கிறார். சரி, அவர் மோசமாக விமர்சனம், அப்போ ஏன் சாதிக்க கைது பண்ணல, அப்போ ஏன் ஆராசாவை ஏன் கைது பண்ணல, திருமாவளவனை, இந்து பெண்கள் எல்லாம் வேசிகள் என்று சொன்ன திருமாவளவனை ஏன் கைது செய்யவில்லை, ஏன் ஆராசாவை கைது செய்யவில்லை, ஏன் செய்தை சாதிக்க கைது செய்யவில்லை? அப்போ நீங்க வந்து டார்கெட் பண்ணி எல்லாரையும் உங்களுடைய எதிரிகளை பழிவாங்குகிறீர்கள். இது ஒரு அரசியல் பழிவாங்கும் திட்டமாக ஒரு அரசாகத்தான் இருக்கிறது. இது நியாயமான அரசாக இருக்க முடியாது. பட் இவர்களுக்கு காலம் பதில் சொல்லும், நாமும் பதில் சொல்லுவோம். உங்களது பொன்னான நேரத்தை ஒதுக்கி உண்மையை உரக்க சொன்ன தங்களுக்கு நாரதர் மீடியா சார்பாக நன்றிகள். நன்றி, நன்றி.